Hello viewers, welcome back to our channel. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ போ எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படின்றது தான். இந்த போ வந்து நமக்கு சின்ன குழந்தைகளுடைய ஃபிராக்ல, ஹேர் பேண்ட்ல எல்லாத்துலயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இதுக்கு தேவையான அளவு துணி 5 இன்ச் வந்து அகலம் எடுத்துக்கேன், 9 இன்ச் உயரம் எடுத்துக்கேன். இப்போ இந்த துணியை வந்து இந்த மாதிரி ஒரு ஊசி நூல் எடுத்து ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த துணியை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். நார்மலான ஸ்டிச்சிங் தான். ஃபுல்லாக இதை ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. பாருங்க, ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நாட் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கார்னரில் தைக்காத பக்கமாக பார்த்து கார்னரில் பின் வந்து இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு உள் பக்கமாக திருப்பி துணியை வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த பின்னை வந்து நம்ம இந்த மாதிரி இழுக்கும்போது உள்பக்கம் வந்து அழகாக ரிவர்ஸ் ஆகிடுது. ஸ்டிச் பண்ணது வந்து உள்பக்கம் போயிடுச்சு. இப்போ பின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. ஸ்டிச்சிங் வந்து சென்டரில் வர மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டிச்சிங் பக்கமாக ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஃபோல்ட் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கணும். ரெண்டுமே ரெண்டு கார்னருமே ஜாயின் ஆகிற மாதிரி சென்டரில் வர மாதிரியும் பார்த்துக்கணும். இப்போது இந்த மாதிரி ஒரு த்ரெட்டில் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். த்ரெட் வந்து கான்ட்ராஸ்டாக எடுத்திருக்கேன். எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டிச்சிங் எங்கெங்கெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றது கிளியராக தெரியணும் அப்படின்றதுக்காக. பாருங்கள், ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து நம்ம நூல் வந்து ஒரு பக்கமாக இழுக்கும்போது சுருக்கம் வந்து இந்த மாதிரி போ மாதிரி உங்களுக்கு ரெடியாக இருக்குது. இப்போது இந்த நூலை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு வாட்டி சுற்றிட்டு ஒரு பக்கமாக நம்ம நாட் போட்டுடலாம். நாட் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கிளாத் எடுத்திருக்கேன். இது வந்து 1 இன்ச் அகலம், 2 இன்ச் உயரம் வச்சுருக்கேன். இந்த கிளாத்தை எப்படி மடிக்கணும்னு பாருங்கள். ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி மடிச்சுட்டு திருப்பிக்கணும். திருப்பிட்டு சென்டரில் வர மாதிரி வச்சுட்டு பின்பக்கம் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மடிச்சிடணும். பாருங்கள், நல்லா மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊசி நூலில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். பாருங்கள், நல்லா மடித்தாச்சு. இப்போது ஸ்டிச் பண்ணிவிடுங்க. பாருங்கள், ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது சிம்பிளாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலரில் பட்டன் எடுத்திருக்கேன். இதை நம்ம சென்டரில் டிசைனாக கொடுத்துருவோம். பாருங்கள், பட்டனில் ரெண்டு ஹோல் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கிளாத்தில் இந்த மாதிரி கோர்த்துருங்க ஊசியை, அதுக்கப்புறமா பட்டனில் கோர்த்துருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும் பட்டனை. பாருங்கள், திரும்பவும் அதே ஹோலில் ஊசி நூலை கோர்க்கணும். ரெண்டு ஹோல்லையும் ஊசி நூல் வந்து கோர்த்துட்டு வரணும். இது வந்து ஒரு 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி கோர்த்துட்டு பாருங்கள், இதே மாதிரி கோர்த்துடணும். கோர்த்துட்டு ஒரு பக்கமாக வந்து நம்ம அதை ஒட்டியே நாட் போட்டுடணும். அவ்வளோதாங்க, நாட் போட்டாச்சு. இப்போது ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பிளவுஸ்னுடைய பேக் டிசைன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீப் வாட்சிங் அண்ட் கீப் ஆல்வேஸ் ஸ்மைல். பை பை.